ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மிட்டாய் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பெட்டி கடையில் உரல் மிட்டாயின்னு சொல்லுவாங்க ஸோ தேங்காய் மிட்டாய் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் உரல் மிட்டாய் பண்ண போகிறோம் மாங்க விட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காவை நல்லா முத்துன தேங்காயை இந்த மாதிரி உடச்சி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயில் உள்ள அந்த கருப்பு பகுதியை நான் எடுக்கலைங்க எடுக்காமல் அப்படியே அரைச்சு நான் சேர்த்துக்கப் போகிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க நீங்கள் தேங்காயும் துருவி கூட சேர்த்துக்கலாங்க நான் எல்லோரும் சிம்பிளாக செய்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி நான் தேங்காய் மிட்டாய் உரால் மிட்டாய் செஞ்சுருக்கேங்க இந்த மாதிரி பூ போல் தண்ணி சேர்க்காம ஒரு கப் அளவு தேங்காய் இருந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு தேங்காய்க்கு அரை இருந்து ஒரு முக்கால் கப் வர வெள்ளம் கரெக்டான அளவாக இருக்கும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை ஸோ வெள்ளமும் தேங்காவும் வச்சு நான் இன்றைக்கி சூப்பரான தேங்காய் மிட்டாய் பண்ணிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாங்க இது வறுத்த கடலை தான் நான் ஒன்று ரெண்டாக தோலை எடுத்துட்டு பெரும் கடாயில் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட் வந்து சூடு ஏறினா போதும் கொஞ்சமாக சூடு ஏறினா தான் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மிக்ஸி ஜாரில் அறப்படும் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக வெள்ளம்ங்க வெள்ளத்தை ஒரு முக்கால் கப்பு அழு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளம் கரைகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை வெள்ளத்தில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பாகு காய்ச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்ற போகிறோங்க வடிகட்டி ஊற்ற போகிறோம் நல்லா கரைஞ்சிச்சு வெள்ளத்தை இப்போ இறக்கிடலாங்க உரல் மிட்டாய் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் கடாயில் நம்ம துருவி வச்சுருந்தா மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருந்தேன் தேங்காவை சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போகணும் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தேங்காவை வறுத்து பூ போல உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுத்து உரல் மிட்டாய் செய்யும்போது கூட கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் உரல் மிட்டாய் அதுக்காண்டி தேங்காய் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு இந்தளவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க வெள்ளை மேகனே பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுருந்தோம் அந்த வெள்ளத்தை இப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கிண்டை கிண்டிக்கலாங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்தா நிலக்கல்ல பருப்பு சேர்த்துக்கலாங்க நிலக்கல்ல பருப்பு நல்லா அரைச்சு சேர்க்கும் போது நல்லா பிடிக்கிறது குருன்ற மாதிரி நல்லா வரும் நிலக்கடல பருப்பு இல்லைன்னா உ பிகினர்ஸாக இருந்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உரல் மிட்ட விரியாமல் நல்லா சேஃபாக வரும் நான் நிலக்கல்ல பருப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இறக்கிறணுங்க ரொம்ப உதிரி உதிரியாக இருந்ததுன்னா தேங்காய்டை விரிசல் வரும் ஸோ நல்லா திக்னஸ்ஸாக நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலே இப்போ நம்ம இந்த சைஸில் இறக்கிடலாங்க இறக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாங்க மாற்றிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணுங்க கை பொறுக்கிற அளவு சூடு இருந்து இருக்கும்போது ஒரு முழு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம நல்லா உருட்டிக்கலாங்க கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு உருட்டிட்டு இந்த மாதிரி சிரப் மூடியை வச்சு லைட்டாக அழுத்தி கொடுத்துட்டு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான உரல் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி எல்லா தேங்காயிலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உரல் மிட்டாய் ரெடி பண்ணிடலாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நான் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான உரல் மிட்டாய் ரெடி பண்ணிவிட்டேங்க நீங்களும் இந்த உரல் மிட்டாயும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமடியேஷெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ